எப்படி கோட்சே அவர்கள் வந்து சுட்டதுக்கு அப்புறமா, காந்தி அவர்களை சுட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய ஒரு வன்முறையை வெடிச்சது, ஒரு ஒரு ஜாதி இதாச்சு, ஒரு காஸ்ட் பேஸ்டாச்சு, ஒரு ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா வந்து அவ்வளவு காழ்ப்புணர்ச்சிகள், அவ்வளவு சண்டைகள் நடந்துட்டு இருக்கும்போது வந்து ஐயா பெரியார் அவர்கள் வந்து சொன்னாமா, போடு கூடி அந்த எடு, அந்த கண்ணை எடுத்துட்டு வா, கண்ணை எடுத்து வந்து அப்படியே கண்ணு அப்படியே வெட்டு வெட்டு, நான் நான் ஒரு 100 வெட்டா வெட்டு அந்த கண்ணை வந்து ஒரு வழி பண்ண, ஐயா என்னையா பேசுறீங்க, நாங்க வந்து கோச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க வந்து கண்ணை வந்து சுக்குநூறா வந்து உடச்சு போடு வெட்டு ஒரு வழி பண்ணுன்னு கண்ணை பத்தி பேசுறீங்கன்னா கோச்சே வெறும் கண்ணு தான், கோச்சியை வேணா நீங்க நீ கோச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அவ்வளவு சாதாரணமா வந்து சொன்னாரு. ஸோ பல விஷயங்கள் இருக்கு, ஒரு ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னா வந்து அது அது மட்டுமே கிடையாது, அவர் அந்த அந்த உருவம் கிடையாது, பட் அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கதை நடந்திருக்கு, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருந்திருக்கு, பெரிய லாட் ஆஃப் ஐடியாலஜிஸ் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து சாதாரணமா சொல்லி வச்சாரு. இதுல கோட்சேவை சுட்டிக்காட்டி சூர்யா பேச வேண்டிய அவசியமும் தேவையும் ஒன்று எங்கேருந்து வந்ததா நினைக்கிறீங்க? அவர் சுட்டிக்காட்டும் அந்த அந்த கோட்சே துப்பாக்கி தான், அதற்கு பின்னால் ஒரு ஐடியாலஜி இருந்தது, ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு சூர்யா பெரியார் சொன்னதாக சொல்றா இல்லையா, அந்த அமைப்பையும் அந்த ஐடியாலஜியும் எது என்று அவர் நினைக்கிறார்? முதல்ல வந்து அவர் யாரையும் சீண்டலை, சீண்டார்னு ஏன் சொல்கிறீங்க? வரலாற்றை பேசுனா இப்போ வந்து நீங்கள் வந்து 1975 எமர்ஜென்சி வந்ததுன்னா சீன்றதா சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது, இல்லை வரலாற்றை பேசுகிறார். ஒரு சின்ன குறிப்பு, கோட்சே காந்தியை கொண்டது வரலாறு மாட்டுக்கிறதுல, அதுக்கு பின்னால் ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு, அதுக்கு பின்னால் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் சீன்ற இடமானு பாக்குறோம். அதுக்கு பின்னால் என்ன ஐடியாலஜி இருந்துச்சு, எந்த அமைப்பு இருந்துச்சு? அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்கா வைக்க வரப்பு தகராறு ஒன்றும் இல்லையா? யார் ரெண்டு பேருக்கு இடையில? கோட்சேவுக்கும் காந்திக்கு இடையில அப்போ காந்தியை கொள்வதற்கான ஒரு நோக்கம் இருந்தது. அவர் ஒன்றும் அது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் எல்லாம் கிடையாது, எங்கேயோ போய் நின்று ஒரு மறைமுகமாக அப்படிலாம் இல்லை, நேருக்கு நேராக கொண்டுட்டு ஆமாம் நான் கொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஐடியாலஜி வந்து மாற்று கருத்து வைத்திருப்பவர்களை மரணிக்க வைப்பது, கருத்துக்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு பதிலாக மாற்று கருத்து வைத்திருப்போரை தடம் தெரியாமல் செய்வது என்கிற ஐடியாலஜி, அது இந்துத்துவ ஐடியாலஜி தான், அதை தான் அவர் பேசுகிறாரு. அது அது இன்றைக்கி நாம் வந்து இந்தியாவினுடைய பல இடங்களில் அது ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது பசு பாதுகாப்புங்கிற பேரில் சொல்கிறதா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் கொள்றதுன்னு முடிவுக்கு வர்றாங்கள்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல், எக்ஸ்ட்ரா லீகல், அப்படி நீங்கள் சட்டத்துக்கும் நீதிக்கும் அப்பாற்பட்டு ஒரு எனக்கு மாற்று கருத்து சொல்லுவதனை கொள்வதற்கான அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்பதை சொல்லி கொடுக்குற ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவத்தை பற்றி தான் பேசுகிறேன். இல்லை அப்படி அப்படி எடுத்துட்டு அவங்க வாதத்தில் எடுத்துக்கிட்டா, ஒருவேளை உங்களுடைய வாதத்திலிருந்து அந்த தத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டு யாரோ சிலர் செய்வதை அப்படி தொடர்புறீங்களா, அல்லது அது ஒரு அமைப்பாக, என்ன இவருக்கு பின்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, ஒரு அமைப்பாகவே இதுதான் பயிற்றுவிக்கப்பட்டு இதுதான் செயல்படுத்தப்படுவதற்கான வேலைகள் நடைபெறுகிறது என்ற தோற்றத்தையும் துணியும் அதில் ஒழிக்குது இல்லை? அதைத்தான் நான் சொல்றேன், நீங்க வந்து அவர் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை, தப்பா ஒரு தத்துவத்தை எல்லாம் அவர் ஒன்றும் இன்டர்பிரேட் பண்ணலைன்னு நான் சொல்றேன், அந்த தத்துவம் என்ன இருக்கோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. நீங்க பசு கொலை, பசுவின் பெயரால் நடக்கிற கொலையை நீங்க கண்டிக்கிறதுக்கு தயாரா? நீங்கள் வந்து அதில் கைதாகிறவங்களுக்கு தேசிய கொடி, இறந்து போயிட்டாருன்னா தேசிய கொடி போடுறீங்க, என்டிபிசியில் வேலை வாங்கி கொடுக்குறீங்க, பெகுலுகான் கேஸில் வெளியே வர்றவங்களுக்கு மாலை மரியாதை போட்டு வரவேற்கிறீங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கொலையாளியை, கொலையையும் கொலையாளியையும் கொண்டாடுகிற மனோநிலை இருக்கு இல்லையா? நீங்கள் வேறு எங்கேயாவது பாருங்கள், காந்தி கொண்டன்னைக்கு ஸ்வீட் கொடுத்தது யார் கொடுத்தாங்க? அல்லது வந்து கொலையாளிகளுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்து அவங்கள வந்து தேசபக்தர்கள்னு புகழ்றது எந்த ஊரில் இருக்கு சொல்லுங்க? ஐடியாலஜியின் அடிப்படையில் தான் அவர் வந்து கொன்னாரு அப்படிங்கிறது தான் சரித்திரம், அதை வந்து சூர்யா பேசுறாரு. அவர் ரொம்ப காலமாக இந்த விஜயன் கொன்னாரு உப்பு போட்டார் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதில்ல, நான் ரெக்கார்டிக்கலாக அதாவது வந்து நான் அதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆ அப்படின்றாரு, நீங்கள் சொல்லுங்க. அதான் அதான் சொல்ல போகிறேன். இப்போ சார் ரொம்ப இதாக சொன்னார், முட்டாத்தனமாக பேசுகிறாங்க சினிமா பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் இல்லை அந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க, நம்ம முட்டாத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்துடலாம், அது முடியும் போது பார்த்துடலாம்.
ஒரு சின்ன எண்ணிக்கை மட்டும். இப்போ இருக்க கட்சிகளில் அதிகமாக சினிமா நடிகர்களை எம்பிக்களாக வச்சுருக்க கட்சி யாருன்னு இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா அது தெரிஞ்சிடும். நான் அதுக்குள்ளே போகல. அதாவது சார் வந்து அங்கே இங்கெல்லாம் சொன்னார், சியாமா பிரசாத் முகர்ஜின்னு அவங்களுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்து மகாசபாவில் இருந்தார். அப்போ ஃபஸ்லுல் ரஹ்மான் அமைச்சரவையில் அவர் வந்து மேற்கு வங்காளத்தில் யாராக இருந்தார்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் இருக்கும்போது தான் அந்த மினிஸ்ட்ரியில் வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் வருது. அவர் அமைதியாக இருந்தார். அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவு இருக்கும்போதும் இவர் மத்திய அமைச்சரவையில் இருந்தார், அப்போவும் அமைதியாக இருந்தார். அது அவங்களுடைய வழக்கமான பாணி. அப்புறம் அதுக்கு பின்னால் இந்து மகாசபாவில் இருந்து ஜனசங்கத்தை துவக்குவதற்கு ஆர்எஸ்எஸ்ஸால் பணிக்கப்பட்டு அங்கே வர்றார். இதையெல்லாம் நீங்கள் தெரியலைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஜனசங்கத்தில் இருந்தவங்க தான் பாஜகவை தோற்றுவிக்கிறாங்க. இப்படி நீங்கள் பாஜக வந்து எப்போதுமே ஆர்எஸ்எஸ் போடுகிற எல்லா குட்டிகளுக்கும் அதை என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, முதல் வேலை வந்து எப்படி ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். பாஜக ஆரம்பித்த போது அவங்களுடைய நோக்கமாக அவங்க சொன்னது காந்தியன் சோசலிசம். காந்தியை போட்டு தள்ளியாச்சு, சோசலிசம் அந்நிய தத்துவம் ரெண்டையும் சேர்த்து காந்தியன் சோசலிசம்னு ஒருத்தர் பேச முடியுமா? மனச்சாட்சியோடு இல்லாமல் இருப்பதற்கு கற்றுக் கொடுப்பது தான் முதல் வேலை ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை. இப்போ சொன்னாங்க, நீங்கள் கூட கேட்டீங்க, மெம்பர்ஷிப்னு இருக்கா சொன்னா தானே அப்படின்னு. அதாவது கோபால் கோட்சே சொன்னதை நம்பக்கூடாதான். நாங்கள் ஆர்எஸ்எஸ் வளர்த்த பிள்ளைங்க, ஆர்எஸ்எஸ் தான் எங்கள் வீடு, நானும் அவரும் இருந்தேன், இல்லைன்னு சொல்கிறது துரோகம், இப்படி பண்ணுறது சரியில்லைன்னு. இதை வரலாற்றில் நீண்ட காலமாக சொல்லியிருக்காங்க. சமீப காலத்தில் அஜ்மீர் ஷரீஃப்னு ஒரு அதில் குண்டு வெடிப்பு நடந்தது, 3 ஆர்எஸ்எஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஒருத்தர் இது நடக்கும்போதே இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் காணாமல் இருக்கார், இன்னொருத்தர் ஜெயிலில் இருக்கார். சாமி அசீமானந்தா அவர் ஜெயிலில் இருக்கும்போது கேரவன் மேகசினுக்கு கொடுத்ததில்ல, ஆமாம் ஆர்எஸ்எஸ் தான் எங்களுக்கு சம்ஜதா எக்ஸ்பிரஸ் மேலே குண்டு வீச சொல்லுச்சுன்னு சொல்லியிருக்கார். சார்ட்ட கூட ஒரு நாள் கேட்டேன், அவர் சிறையில் இருக்கையில் போதை கொடுத்து அப்படி சொல்ல சொல்லிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் எப்போதுமே என்னன்னா, மக்கள் வெறுக்கிற விஷயங்களை செய்யும், அதற்கு ஓன் பண்ணாது. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவானா, ஆமா நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். நான் என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஓன் பண்ணல. கனராஜ் நான் என்ன கேக்குறேன், இது கனராஜ் பேசுறாரு அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் ஷானவாஸ் பேசுவதை புரிந்து கொள்ள முடியுது. ஆர்எஸ்எஸ் ஆதரவாக இவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியுது. ஆனா சூர்யா இந்த இடத்துல இருந்து பேசுறாருங்கிறத கேள்வி இல்ல. நான் என்ன கேக்குறேன், சூர்யா இந்த கருத்தியலுக்குள்ள எல்லாம் வந்துட்டா நீங்க நம்புறீங்களா, அல்லது இல்ல இதை பேசினா விளம்பரம் ஆகும், இதை பேசினா தான் பண வியாபாரம் ஆகுங்கிற இடத்துக்கு நகர்றாரான்னு கேக்குறேன். நீங்க அரசியலுக்காக பேசுவது கருத்தியல் சித்தாந்தத்தோடு மோதுவது என்பது வேறு, ஆனால் தன்னுடைய பட விளம்பரத்திற்காக பேசினார் என்றால் அதை எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் வந்து அவர் விளம்பரத்துக்காக பேசுகிறார் என்று நான் கருதல. அவர் வந்து இப்ப உதாரணமா வந்து முதல்ல மெர்சல் படம் சம்பந்தமா விஜயா வந்து பேசினாரு. நீங்க ஒவ்வொரு படத்துலையும் ராஜமுருகன் படத்துல நீங்க சென்சார் போர்டில் இருக்க எஸ்வி சேகர் வெளியே இருந்து பேசுறார். ஏதாவது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் சென்சார் போர்டு உட்பட, சுப்ரீம் கோர்ட் உட்பட, சிபிஐ உட்பட, ஆர்பிஐ உட்பட அத்தனையும் சீர்குலைக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் ஆட்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவு தானே இது. நீங்கள் சென்சார் போர்டில் இருந்தால் இதை நீக்கணும் நீக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது, உள்ளே சொல்கிறது வேற, வெளியே பேசுறதுக்கு பேர் என்ன, அதுதான் மார்க்கெட்டிங். இப்போது சினிமா, கலை, இலக்கியம் அத்தனையும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற நிலையில் நிச்சயமாக எழுத்தாளர்களும் கலைஞர்களும் வெளியே வருவார்கள், தங்கள் குரலை எழுப்புவார்கள். ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், ஒரு சினிமா நடிக்கிற ஒரு, இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன், நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, சினிமாவும் ஒரு தொழில் தானே, அதில் இருக்க ஒரு பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் பேசினா கனகராஜ் எதிர்ப்பார், சூர்யா பேசினால் ஆதரிப்பார். இல்லை இல்லை, நான் கருத்துக்களின் மீது. ஆமாம், ரஜினிகாந்த் பேசிய கருத்து அவர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் கனகராஜ் சொல்லுகிறார். இல்ல இல்ல, நான் அப்படி ஏன் அரசியலோட பேசுறேன். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் எல்லாத்துலயும் அவர் அரசியல் இருக்கு. அவ அந்த அரசியல் அடிப்படையில் அவர் பேசுகிறார். சூர்யா சூர்யா அரசியல் இருக்கா சார்? ரஜினிகாந்துக்கு அரசியல் இருக்கு சார், அவர் ஆன்மீக அரசியல் முன்வைக்கிறார். சூர்யா அரசியலமா அவருக்கு ஒரு அரசியல் இருக்கும், இல்லாமல் இதை பேச முடியாது. ரஜினியா இருந்தாலும், கமலா இருந்தாலும், சூர்யாவா இருந்தாலும் அதுதான்.